சூப்பரான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டோட வந்து பார்த்தீங்கன்னா லாக்டன் லோடட் அப்படிங்கிற அந்த ஒரு இயர்ஃபோனை நம்ம வந்து வாங்கியிருந்தோம். வாங்கியிருந்ததை நம்ம வந்து இப்போ வந்து இன்றைக்கி வந்து ரிவ்யூ பார்ப்போம். ஸோ வாங்க அன்பாக்சிங் அண்ட்ரிவ் பார்ப்போம். ஸோ வாங்க அன்பாக்சிங் அண்ட்ரிவ்யூக்குள்ள குதிக்கலாம். போட் கம்பெனியோட பி லாக்டு அண்ட் லாக்டு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா லாக்டு அண்ட் லோடட் சாரி லோடட் லோடட் பி லாக்டு அண்ட் லோடட் அப்படிங்கிற இந்த ஒரு இயர்ஃபோன் வந்து இந்த ஒரு இயர்ஃபோனோட அன்பாக்சிங் பார்க்குறோம். ஸோ இங்கே வந்தீங்கன்னா ரெண்டு எக்ஸ் போட்டிருக்காங்க, ஏன்னு எனக்கும் தெரியல, அவங்களுக்கும் தெரியாதான்னு நினைக்கிறேன். இந்த இயர்ஃபோனோட ஒரு இமேஜ் போட்டிருக்காங்க, பார்த்தோன்னே பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது பார்த்தா நமக்கு வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எஸ், அந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக ரொம்ப ரொம்ப நல்லா ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கு, என்னோடய சாய்ஸ். ரிவ்யூவில் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ராக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி கீழே போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 335 அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ் ப்ளூடூத் ஹெட்செட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. குவால்கம் இதுக்கு இது குவால்கம்லாம் சேர்க்குறாங்க. ஒருவேளை குவால்கம் டஸ் பார்ட்னர்ஷிப் பண்ணியிருப்பாங்களோ, ஓகே பரவாயில்ல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்பெக்ஸ் வந்து போட்டிருப்பாங்க, அதெல்லாம் நம்ம இப்போதைக்கு வந்து பார்க்க தேவையில்ல, நேராக உள்ளே போயிடுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து உள்ளே பார்த்துக்கிட்டோம், உள்ளே பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு பிளாக் கலர் தெர்மோகோல் நமக்கு வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் சிக்ஸில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் சிக்ஸ் ஸ்டிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன் தானும் பண்ணி நமக்கு வந்து கொடுக்குற மாதிரி தான் எனக்கு நம்ம தோணுது. என்ன தானா வந்து எப்படின்னா வந்து அந்த ஷேப் வந்து அந்த அளவுக்கு இல்லை, இதில் வந்து பிளாஸ்டிக் ஸ்டிக்ஸோட நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் அப்படியே ஒரு ஓரமாக போடுவோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்மளோட இயர்ஃபோன் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க, எங்கே ப்ரோ ஒரு என்ன ப்ரோ அவ்வளோவா நீங்கள் குட்டி குட்டியாக கொடுக்குறதுக்கே கழுவி கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கிறீங்க, இதில் இவன் கொடுக்கவே இல்லையா அப்படின்னா எப்பயுமே. எஸ் இவன் கொடுக்கவே இல்லை. இங்கே வந்து இயர் டிப்ஸும் வந்து அடிஷ்னல் இயர் டிப்ஸும் கொடுக்கல, ஏன்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு பிகினர் லெவல்லாம் கிடையாது, எப்படி சொல்கிறது பிகினர் லெவல் தான், பட் இருந்தாலும் அவங்கள்ட்ட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு விட்டாங்கன்னா என்னங்கிறது எனக்கும் தெரியல அவங்க வந்து. ஸோ இந்த இயர்ஃபோன் அதாவது இப்போ பிளேஸ்மெண்ட்டிங் மட்டும் பார்த்துக்கோம். பிளேஸ்மெண்ட்டிங் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ ஆனாக இருக்குது பார்த்திங்களா, ஆன் இது ஆன் பண்ணி தான் உள்ளே வச்சேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் பட்டன், அதாவது பார்த்திங்கனா வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். இதன் மூலியமாக நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். இது இருக்குது பார்த்திங்களா. இப்போ நமக்கு வந்து சென்டரில் இருக்க அந்த கீ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இது மூலியமாக நம்ம வந்து ஆஃப் அண்ட் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நம்மளோட இந்த இயர்ஃபோனை நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆகும், லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகும். இதெல்லாம் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம் ரிவ்யூவில் வந்து. மேபி ரிவ்யூ வந்து நான் செப்பரேட்டாக போகிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் லோ பட்டன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கும் உங்களுக்கு வந்து. இப்போ தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு சார்ஜிங் டைப் சி போர்ட் கொடுத்துருக்குறாங்க. டைப் சி ஃபாஸ்ட் சார்ஜ் டைப் சி இருக்குது, அப்போ ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குமானு கேட்டிங்கன்னா எஸ் கரெக்ட் நம்ம டைப் இருக்குது. இதில் வந்து இப்போ ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் போட்டால் ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகுங்கிறாங்க. சரி பாப்பா அது என்னங்கிறது ரிவ்யூவில் பார்ப்போம். இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ரப்பர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாகவே கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு சூப்பரான ஒரு வெல்கம் எப்படி சொல்கிறது வெல்கம்ஸ் தான் நமக்கு, நல்லா ஒரு சூப்பரான வந்து ஒரு வெல்கம் கொடுத்துருக்குறாங்க இது மூலியமாக வந்து. தென் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக்காக பேக் ஹெட்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. பட் நாட் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தொங்க விட்ட டக்குனு ஓட்டிக்கணும்னு என்னால் சொல்ல முடியாது. ஃபாக்ஸின் அளவுக்குலாம் இல்லை, கேடிஎம் அளவே இது முதல்ல இல்லை. இந்த ஒயரோட குவாலிட்டிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடிச்ச ஒரு ரீல் எடுத்திங்கன்னா வந்துடும் தான் நான் நினைக்கிறேன். இல்லை இல்லை கொஞ்சம் தாங்கும், அந்தளவுக்குலாம் வந்து ரொம்ப மோசம் கிடையாது, கொஞ்சம் தாங்கும். இதெல்லாம் நம்ம வந்து பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். புதுசு இப்போ நம்ம வந்து ரிவ்யூவில் இருந்தால் அவனே சொல்கிறேன், இந்த ரிவ்யூவில் நான் வந்து எல்லாத்தையும் சொல்ல போகிறது கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே புட்டு புட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வைக்க போகிறேன். ஏன் அப்படின்னா ஒரு நாள் தான் நான் வந்து யூஸ் பண்ணிடுறேன், ரெண்டு மூணு நாள் நான் வந்து ரெண்டு நாள் யூஸ் பண்ணிட்டு நான் வந்து சொல்கிறேன். நாளைக்கு நான் வந்து இதோட ரிவ்யூ நான் வந்து எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்து அடுத்த நாள் பார்த்துட்டு வருவீங்க நான் நினைக்கிறேன். நான் வந்து நீங்கள் வந்து இந்த இயர்ஃபோனோட ரிவ்யூங்கிறது தனியான வருது, ஏன்னா நான் வந்து ஃபுல்லாக நான் வந்து சொல்லிட்டு நானே அவங்க வந்து வாங்க சொல்லிடக்கூடாது. ஏன்னா வந்து ஒரு பொருள் வாங்க போகிறீங்க, அது வந்து இந்தளவுக்கு ஒரு எக்ஸ்பென்சிவ் சைடாக இருக்குங்கன்னா எக்ஸ்பென்சிவ்ங்கிறது கிடையாது. அப்புறம் காசு போட்டு வாங்குறீங்க, அது கொஞ்சம் நமக்கு வந்து அது கரெக்டாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான் நம்ம வந்து இது பண்ணிக்கும் ரிவ்யூங்கிறது செப்பரேட் எடுக்கிறோம். அப்புறம் நம்ம வந்து ஒரு மினி ரிவ்யூ மட்டும் பார்க்குறோம். மினி ரிவ்யூ அதாவது இந்த ரிவ்யூவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா, எனக்கு இதை பிடிக்காத விஷயங்கள் எது, அப்புறம் பிடிக்காத விஷயங்கள் நிறையவே இருக்குது. என்னென்னங்கிறத ஃபஸ்ட்டு போகும். ஃபஸ்ட்டு விஷயம் எனக்கு இதோட மேக்னெட், இதோட மேக்னெட் ஃபாக்ஸ் சைனாக இருக்கட்டும் கேடிஎம்மாக இருக்கட்டும், கேடிஎம்மில் வந்து எனக்கு வந்து எப்படின்னா வந்து எனக்கு வந்து அடிக்கடி விட்டு விட்டு கேட்க ஆரம்பிச்சிது. எப்படின்னா வந்து ரிவ்யூ போஸ்ட் பண்ணி ஒரு ரெண்டு நாள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு நாள் கூட கிடையாது, ஒரு நாள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ரிவ்யூ போஸ்ட் பண்ணி ஒரு ரெண்டு நாள்லாம் வந்து எனக்கு வந்து வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு கட்டாக ரொம்ப இருந்துச்சு, ஒரு சைடு இல்லை இப்படி விட்டு விட்டு கேட்குற மாதிரி எனக்கு ரொம்ப தோணுச்சு. நான் விட்டு விட்டு கேட்குற மாதிரி கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இயர்ஃபோன்
வந்து நான் வந்து என்னால் வந்து சர்வீஸ் சென்டருக்குலாம் வந்து எடுத்துகிட்டு போக முடியல. நம்மளுக்கு வந்து என்ன பார்த்திங்க அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வந்து வேற ஒருத்தவங்க மூலியமாக நம்ம வந்து வாங்கிட்டு வந்துடுவோம், வேற ஒரு இடத்துல நம்ம வாங்கிட்டு வருவோம், அதனால் வந்து கேட்க முடியாதுனால அங்கே வந்து கேட்க முடியல அப்படிங்கிறதுனால வந்து அது அப்படியே வந்து வச்சாச்சு. ஒன்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து விட்டு விட்டு கேட்குற ப்ராப்ளம்னா ஒன்றுமே இல்லை. பட் ஆனால் ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா கட் ஆயிடுச்சு, பட் இப்போ நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இப்போ கூட நமக்கு வந்து அங்கே ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஃபாக்ஸைன் அங்கே தான் இருக்குது, ஃபாக்ஸைன் வந்து சார்ஜிங்கில் இருந்துகிட்டு இருக்குது. பட் அது வந்து பார்த்திங்கன்னா கேடிஎம் பக்கத்தில் தொங்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம வந்து இதோட ரிவ்யூவில் போய்லாம் அலாரம் பண்ணி பேசலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிவ்யூவில் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பிடிக்காத விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட மேக்னெட் தான். இதோட மேக்னெட் நம்ம கேட்டிங்கன்னா என்ன பண்ணாலும் கிரிப்பியாக தான் நம்பர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதை நம்ம இப்படி வச்சுட்டோன்னு வைங்க. இப்போ நம்ம இது பார்த்தீங்களா எப்படி இப்படி 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 இதை பாருங்க கண்ணு கழுவாத மாதிரி நிற்கிது அப்படியே வந்து இது பண்ணிக்கு இந்த பார்த்திங்கன்னா நிற்கிது. இப்போ நான் வந்து இந்த நெக் பேண்ட் அப்படி எடுக்கிறேன்னு வைங்க. இப்போ நம்மளாம் என்ன பண்ணுவோம் அப்படி இந்த கழுத்தை மாட்டோன்னே இப்படி ஒட்டிக்கணும் பாருங்க. நான் இப்போ தள்ளுறேன் ஏன்னா இப்போ கொஞ்சமாவது வந்து நம்ம வந்து ரிவ்யூவில் நல்ல விஷயங்கள் சொல்லி அவங்க நல்லா வந்து இப்படி சொல்கிறேன். கொஞ்சமாவது வந்து கொஞ்சமாவது வந்து நல்லா பண்ணுமேங்கிறதுக்காக பண்ணேன், அது சும்மா தான் பண்ணேன். பட் இது வந்து உண்மையாக ஓட்டுமான்னு கிடையாது, வந்து நம்ம கிட்டக்க எடுத்து போய் வச்சா மட்டும் தான் ஓட்டுது. நம்ம இப்படி வந்து யூஸ் பண்ணிவிட்டு நான் இப்படி விட்றேன் அப்படின்னா ஓட்டலை இங்கே வந்து சீரியஸாக ஒன்று ஓட்டலை. இப்போ நான் வந்து இப்படி ஓட்டுறேன், இப்போ வந்து ஓட்டிச்சு. இதை வந்து நம்ம வந்து பிடிக்காத ஃபஸ்ட் விஷயம். நெக்ஸ்ட் பிடிக்காத விஷயம் இதோட ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டி. இப்போ வந்து ஃபாக்ஸைன் எடுத்துப்போமே, ஃபாக்ஸைன் வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து நல்லா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி பண்ணிடுறாங்க. பட் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது நல்லா தான் பண்ணியிருக்கிறாங்க, இவங்க வந்து சூப்பராக தான் பண்ணியிருக்கிறாங்க. பட் அந்த ஒரு ஃபீலிங் வரல, அந்த ஒரு ப்ரீமியம் ஃபீலே வந்து வரல இதில் வந்து. அதான் வந்து இப்போ வந்து ஃபாக்ஸைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரீமியமாக இருக்குது, அந்த வந்து பார்த்தா நம்ம ப்ரீமியமாக இருந்துச்சு. கேடிம்னு எடுத்துக்கிட்டால் அந்த ப்ரீமியம்னஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. பட் இது வந்து நம்ம வந்து நல்லா ப்ரீமியமாக இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிட்னஸ் நெக் பேண்டு, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஜாகிங் நெக் பேண்டு வந்து ஜாகிங்லாம் போகிறமான போட்டு போனால் நல்லாயிருக்குமாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி எடுத்துக்கிறேன். நீங்கள் அந்த ஏர் டிப்ஸ் கூட மாற்றிக்கலாம்னு பிரச்சனை கிடையாது, நம்ம அப்படி ஜாலியாக ஓடலாம் என்ன நம்ம ஜாலியாக ஓடிக்கலாம் ஓடிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்கிற பாருங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து குரோம் பயன்படுத்திருக்காங்க. இந்த குரோம் வந்து நல்லா தான் இருக்குது. எனக்கு இந்த இயர்ஃபோனில் இந்த காதுகிட்டே வைக்கிறதுனால என்ன அது அப்படின்னு இந்த காதுகிட்டே வைக்கும்போது இந்த காது வைக்கும்போது நல்லா அந்த வெளியே இருக்கிறவங்களையும் தெரியும் நம்ம நான் ஒரு நெக் பேண்ட் வச்சுருக்கிறேன்ப்பா அப்படிங்கிறது. இது வந்து இதுலேருந்து நல்லா இது வந்து ப்ரொமோட் பண்ணி கொடுக்குது நம்மளோட வந்து அப்படின்னா இது வந்து ப்ரொமோட் பண்ணி கொடுக்குது. நெக்ஸ்ட் இது எனக்கு வந்து பிடிக்காத விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதோட கண்ட்ரோலிங். இப்போ நம்ம வந்து ஃபாக்ஸைன் எடுத்துப்போமே, ஃபாக்ஸைன் நம்ம வந்து எடுத்துப்போம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபாக்ஸைன் நம்ம வந்து அந்தளவுக்கு அந்த வந்து ஃபீச்சர்ஸ் கிடையாது. பட் நம்ம வந்து 1500 அது வந்து ஒர்த்தான ஒரு அமௌண்ட், ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் அது வந்து. பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒர்த்தா அப்படின்னு நான் எப்படி கேட்டீங்க அந்தளவுக்கு இதோட ப்ரைஸ் நான் வந்து ஒர்த்துன்னு சொல்ல முடியாது. ப்ரைஸை பற்றி நான் ரிவ்யூவில் வந்து டீட்டெயில்டாகவே நான் வந்து பேசுகிறேன், கடைசியில் நான் சொல்கிறேன் ப்ரைஸ் என்ன வந்து. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து அந்த கண்ட்ரோலிங் வந்து அந்தளவுக்கு கொடுக்கல. இப்போ ஃபாக்ஸைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆன் அண்ட் ஆஃப் சுவிட்ச் ஒன்று இருக்கும், தனியாக செப்பரேட்டாக நான் சொல்லிட்டு இருக்கேன் எல்லாத்தையுமே சுத்தவங்கனாலும் ஆன் அண்ட் ஆஃப் சுவிட்ச் ஒன்று இருக்கும், பவர் பவர் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பட்டன் ஒன்று இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சாங் ப்ளே சாங் சரிச்சு அந்த சாங் ப்ளே பாஸ் பாஸ் ஆகிய சாங் ப்ளே பாஸ் தான் சாங் ப்ளே பாஸ் பண்ணுறதுக்கு கால் ஆக்கலாம் அட்டன்டிங் கிளைனிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. பட் இவங்க வந்து அந்தளவுக்கு கொடுக்கல. டிஎஃப் கார்டு அதாவது எஸ்டி கார்டு சப்போர்ட்டே அது வந்து இல்லை, அது வந்து ஒரு மைனஸ் தான். இது வந்து இன்னும் இன்னும் இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டோம்னா டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அது இங்கே இருக்குது பார்த்திங்களா டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க, பேக்க மைக்ரோவேஸ் பி மாதிரி இருக்கும். பட் டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க, அதனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குன்னா இருக்குது. ஆமாம் சார் இருக்குங்க இருக்குது. இதில் இருக்கிற பேட்டரி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 30 mAh வந்து இதில் இருக்குது பேட்டரி இருக்குது. பட் ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல லெஃப்ட் அண்ட் ரைட் நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. அதில் வந்து இது வந்து ரைட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ரைட், இது வந்து ரைட், இது வந்து லெஃப்ட், இது வந்து லெஃப்ட்டு நல்லா தெரியுதா லெஃப்ட், இது வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் என்ன. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும். ஏன்னா அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு சில நேரம் நம்ம வந்து நெக்பேண்ட் அப்படி பரட்டி போட்டு விட்ருவோம். லைக் நம்ம ஃபேக்ஸி இன்டர்வியூலாம் வந்து பார்த்துருப்போம் அதை மாதிரி. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த இதில் இந்த பார்த்தீங்களா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து பிடிக்காத விஷயங்களை பற்றி பேசாச்சு. இப்போ பிடிச்ச விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பட்டன்ஸ்லாம் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க இல்லையா, எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஏன்னா இப்போ நம்ம வந்து சாதாரணமாக வந்து காலெல்லாம் நம்ம பேசிட்டு போனீங்க, இப்போ நம்ம வந்து இப்படி தேடி தேடி இப்படி அமுக்கிறதுக்கு பதிலாக நம்ம இப்படி என்ன பண்ணணும் இப்படி அமைச்சிட்டு நம்ம இப்படி போயிட்டு இருக்கலாம்ல. இப்போ இப்படி இப்படி மாதிரி நம்ம மோஸ்ட்லாம் இப்படி பார்த்துட்டு நம்ம போனோம் வந்து என்ன அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்கள். ஏன்னா சரி நிறைய பேர் கேட்பீங்க ப்ரோ இப்போ ப்ளூடூத் வருஷன் என்னென்னா நான் கேட்குறீங்க, இல்லை வந்து ப்ளூடூத் வருஷன் 5 இருக்குங்க, அது வந்து சூப்பரான ஒரு விஷயம். ப்ளூடூத் வெர்ஷன் 5 இருக்குது,
நம்மளுக்கு வந்து அவைலபிலிட்டி, அதாவது டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் வரைக்கும் நமக்கு வந்து இருக்கான்னு கேட்டிங்கன்னா 5 மீட்டர் வரைக்கும். அப்படிலாம் சொல்ல முடியாது, அவங்க சொன்னது 5 மீட்டர் சொன்னாங்க, பட் இது வந்து 3 மீட்டர் தான் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. நான் இப்போ வந்து என் ரூம்குள்ளே வைக்கிறேன், என் அண்ணன் ரூம் வரைக்கும் என்னால் நடந்து போக முடியும். என் அண்ணன் ரூம் 8th floor தான் இருக்குது, இங்கே தான் இருக்குது என் அண்ணன் ரூம். இது வரைக்கும் என்னால் நடந்து போக முடியும், அது வரைக்கும் என்னால் வந்து நடந்து போனாலும் அவங்க ரூம் வாசலில் நின்று நான் பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து இவன் கேட்கறதுனால இது எனக்கு வந்து இங்கே ஈஸியாக இருக்கும். தென் எனக்கு இன்னொரு விஷயம் என்ன இருக்க முடியும்னா, ஃபாக்ஸின் வாங்கி ஒரு ரெண்டு ரிவ்யூ பார்த்து ரெண்டே நாளாக இந்த மாதிரி விட்டுட்டு கேட்குது நான் இல்லையா சொன்னேன். பட் இதுலேயுமே எனக்கு இந்த விட்டுட்டு கேட்குற இஷ்யூ தெரியுது எனக்கு லைட்டாக வந்து கேட்டுகிட்டே இருக்கும். நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி வந்து ஒரு சவுண்ட் இல்லை, இப்படி விட்டுட்டு இப்படி ஆரம்பிக்குது. அது வந்து ஏனே தெரில, எனக்கு வந்து அது வந்து ஸ்டாப் புரியல. அவைலபிலிட்டி சூப்பர் பண்ணியிருக்கான், பட் இது வந்து ஏனே தெரில, இந்த மாதிரி இது வந்து இந்த மாதிரி மேக்னெட்டிக் இஷ்யூலாம் இருந்துருக்குது. நீங்கள் இந்த நெக்பேண்டை வாங்குறீங்க அப்படின்னா ப்ரோ, இந்த நெக்பேண்ட் நல்லா தான் இருக்குமா ப்ரோ, என் காசை வேஸ்ட் கிடையாதுல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா வேஸ்ட் கிடையாதுங்க. இருந்தாலும் நீங்கள் வந்து இல்லை நான் வந்து காசிக்கேற்ற தோசையை நான் வந்து விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஃபாக்ஸ் போகலாம், இல்லாட்டி அப்படின்னா நீங்கள் வந்து இந்த போட்டுக்கே வந்து போகலாம். போட் எப்படியும் போகலாம், சூப்பராக பண்ணுவாங்க. பட் இந்த ஹெட்ஃபோன் வந்து சொதப்பிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து நீங்கள் வந்து புல்லின் டேக் வந்து கொடுத்துருக்காங்க, சூப்பரான ஒரு நல்ல விஷயம், சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த இயர்ஃபோனில் வந்து இன்னொரு ஒரு விஷயம் இருக்குங்க, அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இயர்ஃபோனில் இந்த எல்லா இயர்ஃபோனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட நம்ம வந்து ஒரு ஜாயின் மாதிரி நம்ம அதாவது நம்ம நம்ம வந்து ஒரு ரப்பர் சீலிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ரப்பர் சீலிங் வந்து பண்ணுறதுனால நம்ம கேட்டிங்கன்னா இந்த நம்ம இந்த கேபிள் அடி மடக்கும்போது நமக்கு இந்த மாதிரி பீயாமல் இருக்கும். பட் இதில் இந்த மாதிரி கொடுக்கல, நான் வந்து பிஞ்சிருவோம். அது வந்து பிடிக்காத விஷயம், அது வந்து பிடிக்காத விஷயம், பிடிச்ச விஷயம்ட்ட அவ்வளோதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசிட்டு ஒன்றுமே இல்லை. நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கண்ட்ரோலிங் நம்ம வந்து தெரியும், நம்ம அன்பாக்சிங் பார்த்தா அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கும். ஏன்னா நமக்கு வந்து ரெட் லைட் வந்து நமக்கு எல்லாமே சூப்பர், நமக்கு இதில் வந்து ரெட் அண்ட் ப்ளூ லைட் வந்து எரியும், நமக்கு வந்து இந்த பெசைக்கான நமக்கு வந்து ரெட் அண்ட் ப்ளூ லைட் வந்து எரியும். ஸோ பார்த்துருப்பீங்க இந்த ரிவ்யூவில் வந்து என்னோடய ஒரு சில இஷ்யூஸ் நான் வந்து சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் நம்ம வந்து ரெண்டு நாள் நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்த்து நம்ம வந்து அடித்து ஒரு ரிவ்யூ நம்ம வந்து எடுத்து வைக்கிறோம். அதை நீங்கள் மறக்காமல் பார்க்கணும்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பார்க்காம நோட்டிஃபிகேஷன் பண்ணிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கும், மறக்காமல் அதையும் பண்ணிக்கோங்க, இதையும் பண்ணிக்கோங்க. இந்த வந்து டாடா பாய்ஸ் யூ பாய் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பார்க்க நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது. எத்தனை தான் நான் சொல்கிறது, மறக்காமல் அதை பண்ணி விடுங்க. அப்போ நண்பா பாய்.